அதிகாரிகள் சார்பாக கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட கையெழுத்தினை பெற்று தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் கோரிக்கை கடிதம் வழங்கணும். இந்த ஏரியை பொறுத்தளவில் காமராஜர் ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்ட ஏரி, கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த ஏரியின் மூலமாக திருச்சி அரியலூர் அந்த 2 மாவட்டங்களுமே இந்த நீர் ஆதாரத்தின் மூலமாகத்தான் விவசாய விளைநிலங்கள் பயன்பெற்று கொண்டிருக்கின்றன. அத்தகைய பெருமைக்குரிய ஏரியினை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அந்த கரையினுடைய அமைப்பையும் சீரமைத்து தர வேண்டும் என்று அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய டால்மியா சிமெண்ட் நிறுவனம் என்பது அவளுடைய நிதி ஆதாரத்தின் மூலம் செய்து தந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு சிறப்பானதொரு நல்லுறவு ஏற்படும் என்ற உணர்வின் அடிப்படையில் அந்த நிர்வாகத்திடம் கடிதம் கொடுத்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கடிதம் கொடுத்தோம். நமது கோரிக்கையினை கனிவுடன் ஏற்று உடனடியாக நாம் கேட்ட மாத்திரத்திலே நாங்கள் இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களது நிறுவனத்தின் சார்பாக இயந்திரத்தை நாங்கள் தருகின்றோம், அரசு அதிகாரிகள் மூலமாக இந்த பணியை மேற்கொண்டால் இந்த பணி மிக சிறப்பாகவும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நமது டால்மியா சிமெண்ட் நிறுவனம் இசைவு தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பணியானது கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது ஆட்சித்தலைவர் அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றியவர், பல்வேறு உயர் பதவியில் இருந்தவர். இதுபோன்ற கிராமப்பகுதியில் என்னென்ன அடிப்படை திட்டங்கள் இருக்க வேண்டும், அந்த அடிப்படை திட்டங்கள் மூலமாக என்னென்ன வளர்ச்சி பணிகள் மக்களுக்கு முறையாக கிடைக்கும் என்ற எண்ணத்தினையும் அதனுடைய வழிமுறைகளையும் முழுமையாக அறிந்தவர் இன்றைக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவராக திருச்சி மாவட்டத்திற்கு நாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றோம். அத்தகைய ஆட்சித்தலைவர் பொறுப்பேற்றவுடன் முதன் முதலாக புள்ளம்பாடி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த மானாவுடைய ஏரியினை நேரடியாக பார்வையிட்டு நான் முதன் முதலாக அவர் பொறுப்பேற்றவுடனே அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததற்காக சென்ற பொழுது இந்த ஏரியை பற்றி விசாரித்தார். டால்மியா சிமெண்ட் நிறுவனம் என்பது இதுபோன்ற ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக நான் அறிந்தேன். அந்த பணியை நான் வெகு விரைவில் நான் நேரடியாக பார்வையிட வருகிறார் இருக்கின்றேன் என்று சொன்னார். இன்றைய தினம் அந்த பொன்னான நாளிலே தொடர்ச்சியாக இதே போன்ற ஒரு நீர் மேலாண்மை திட்டத்தை பார்வையிட்டு அந்த பணியை பார்வையிடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த உன்னதமான இந்த மதிய வேளையிலே இந்த பணியை பாராட்டி விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் ஒரு அன்பு வேண்டுகோளை எஸ்டிஓடி அவர்களும் ஜேஇபிடபிள்யூ அவர்களும் தெரிவித்தார்கள். அதிக கூட்டம் வர வேண்டாம், அதிகாரிகள் அதை விரும்பவில்லை, குறைந்த எண்ணிக்கையில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அதிகாரிகளுடைய வேண்டுகோளை ஏற்று குறைந்த அளவிலே நாங்கள் சொல்லியிருந்தோம். அதையும் மீறி கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் அவருடைய வாழ்க்கையிலே இந்த தன்னுடைய வாழ்நாளிலே இந்த ஏரி என்பது காமராஜர் ஆட்சிக்கு பிறகு முதியவர்கள் சொன்ன வார்த்தை. அவர் கலோக்கியலாக சொன்னாங்க, காமராஜருக்கு பிறகு இந்த ஏரியில் இவ்வளோ பெரிய இயந்திரங்கள் பணியாற்றுகின்றதை நாங்கள் என்னுடைய சாகின்றதுக்கு முன்பாக பார்க்கின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று இந்த கிராமத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் சொன்னார்கள். இதுதான் உண்மையான நிலைமை. அந்த பெருமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் அந்த பெருமை டால்மியா சிமெண்ட் நிறுவனத்திற்கும் சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சி மாவட்டத்தில் நீர் மேலாண்மையிலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தருவதிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட குடிநீர் பாதுகாப்பு மக்களுக்கு கிடைப்பதில் மிகுந்த முனைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இன்றைக்கு கால்நடைகளை பாதுகாக்கின்ற செயல்பாடு, அதை சார்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 6-7 கிராம பகுதியிலே இருக்கக்கூடிய ஆழ்குழாய் கிணறுகளிலே நீர் ஆதாரம் பெருக்குவதற்கும் இந்த பணி ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை தொடர்ந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் கரவெட்டி ஏறி அந்த பறவைகளும் வருங்காலங்களில் இதை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி செய்து கொடுத்து விட்ட பிறகு இந்த ஏரியும் பறவைகள் சரணாலயமாக வெளிநாட்டுகளில் இருந்து ஆஸ்திரேலியா பல்வேறு இத்தாலி பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகள் அறியாமல் இருக்கக்கூடிய ஏரியல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் சார் இருக்கும். அந்த பறவைகள் கூட இங்கே வந்து இனவிருத்தி செய்யக்கூடிய அளவில் ஒரு சிறந்த ஏரியாக அத்தகைய தகுதி உள்ள ஏரி, கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பரப்புள்ள ஏரி, வருங்காலத்தில் பறவைகள் சரணாலயமாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த ஏரிக்கு உண்டு. அத்தகைய சிறப்பு மிகுந்த ஏரியை செய்து கொடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற பிடபிள்யூ துறையை சார்ந்தவர்களுக்கும் வருவாய்த்துறையை சார்ந்தவர்களுக்கும் ஏனைய அரசு துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த பகுதி வாழ் விவசாயிகள் சார்பாகவும் இந்த பழையானத்த மானோடை ஏரி பாசனதாரர்கள் சங்கத்தினுடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பணி என்பது அனைவருக்குமே ஒரு ஒரு கால் பங்கு நடைபெறுகின்ற ஒரு மகிழ்ச்சி.
அதை முழுமையாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 கோரிக்கைகளை இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். மானோட ஏரியின் உள்ளே அமைந்துள்ள அந்த காட்டாமணக்கு செடி, அந்த வேலிக்கருவை முட்கள் போன்றவை பறந்து முளைத்து கொண்டு அதனுடைய நீர் ஆதார பிடிப்பு பகுதியை சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அதை அடுத்து ஏரியின் உள்ளே அந்த நீர் ஆதாரங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய தாழ்வான பகுதி, மேட்டுப் பகுதியில் இருக்கக்கூடிய நீர் அனைத்து பகுதிக்கும் பறந்து வருவதற்காக ஒரு சிறிய வாய்க்கால் இடையே ஏரியின் குறுக்கே இருக்கின்றது. அதையும் சீரமைத்து தர வேண்டும் என்று 2 கோரிக்கையாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல ஏரியினுடைய எதிர்வாக இருக்கக்கூடிய அந்த புறக்கரை, அந்த புறக்கரையும் கரை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். அதே போல மானோட ஏரியினுடைய வெளிப்போக்கு, இந்த எதிர்புறம் இருக்கக்கூடிய கரை என்பது தண்ணீர் வெளிப்போக்கினுடைய எதிர்புறத்தில் இருக்கிற கரை என்பது விவசாயிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதெல்லாம சின்ன மினி ஆட்டோ, டயர் வண்டி, எருதுகள், மாடுகள் பூட்டி அந்த வண்டிகள் மூலமாக தான் எடுத்து வருவார்கள். அதிக பாரம் ஏற்றி வருகின்ற பொழுது அந்த வாய்க்காலிலே விழுந்துவிடக்கூடிய ஒரு அவல நிலை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அந்த வாகனம் நிறுத்தக்கூடிய ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை, கரையை அகலப்படுத்துகின்ற மண்ணை அதற்கும் சற்று போட்டு கொடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாவட்டத்தினுடைய விவசாயம் பயனடைவார்கள் என்ற இந்த 4 கோரிக்கையும் இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். இது இந்த கோரிக்கை என்பது புரிதல்ல, இந்த செய்கின்ற பணியோடு சேர்த்து செய்கின்ற பணி தான் என்கின்ற காரணத்தினால மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை பார்வையிட்டு இந்த பணியும் செய்து கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டார் என்று சொன்னால் வரும் ஆண்டில இந்த பகுதியில் சிறப்பான முறையில் தானிய உற்பத்தியில் சிறந்து திருச்சி மாவட்டத்தில் தானிய உற்பத்தியில் சிறந்து விளங்குகின்ற பகுதியாக இந்த பகுதி விளங்கும். உங்கள் திருக்கரங்களாலே சிறந்த விவசாயிகளுடைய அந்த சான்றிதழையும் கௌரவத்தையும் பெறுகின்ற பகுதி இந்த பகுதியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். முக்கிய வழிகாட்டியாகிய எங்களுக்கு முக்கிய